வணக்கம் மாணவர்களே, ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடம், ஸ்ரீ விதிய பாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கரமலையம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் ஆறு கவிதை பேழை. இயல் ஆறில் நாம் வந்து சிற்பக்கலை முடிச்சிட்டோம், உரைநடை உலகம். இப்போ வந்து கவிதை பேழை. கவிதை பேழையில் ராவண காவியம், ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா புலவர் குழந்தை அப்படிங்கிறவர் தான் ஆசிரியர். இந்த ராவண காவியத்தின் நூல் வெளியில் ஃபஸ்ட்டு ஆசிரியர் பற்றியான செய்திகளை நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 20ஆம் நூற்றாண்டின் தோன்றிய தனிப்புகழ் பெறும் காப்பியம் ராவண காவியம். இந்த நூல் வந்து என்ன இதெல்லாம் வந்து இதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நூல் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் அப்படின்னு சொல்லி இதை பிரிச்சுருக்குறாங்க. இன்னும் என்னெல்லாம் பிரிச்சுருக்குறாங்க அப்படின்னா, தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர் காண்டம் என ஐந்து காண்டங்களாக பிரிச்சுருக்குறாங்க. ராவணர் கவிதை ஐந்து காண்டங்களாக பிரிச்சுருக்குறாங்க. ஐந்து காண்டங்களும் எத்தனை பாடல்கள் கொண்டதுன்னா 3100 பாடல்களை கொண்டது. இது இந்நூல் புலவர் குழந்தையின் அவர்களால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழக காண்டங்களில் உள்ள பாடல்கள் இங்கே நமக்கு வந்து என்னது இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். யாரே குழந்தை எழுதியிருக்கிறாரு. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க? பெரியாரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க. இவர் யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ராவணகாவியம் கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, ராமாயணத்தின் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டது தான் வந்து ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது ராவண காவியம் அப்படின்னு சொல்லி, ராமாயணத்தினுடைய எதிர்நிலை தான் வந்து ராவணனை முதன்மைப்படுத்தி இந்த நூல் இயற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆண்டு பிறந்தார்னா 1906 தான் ஜூலை 1 பிறந்திருக்கிறாரு. எது வரல இருந்திருக்கிறாருனா 1972 செப்டம்பர் 22 வரல இருந்திருக்காரு. எங்கே பிறந்தார் அப்படின்னா, ஈரோடு அருகில் உள்ள ஓலவலசு அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருக்கிறார். இவர் சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, பெரியார் மீது மிகுந்த பற்று கொண்டவர். இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறார்னா, ராவண காவியம் எழுதியிருக்கிறாரு, அரசியல் அரங்கம் எழுதியிருக்கிறாரு, காமஞ்சரி, நெருஞ்சி பாலம், கன்னியம்மை, சிந்து, திருக்குறள் உரை, நீதி களஞ்சியம், தமிழக வரலாறு, கொங்கு நாடு, சிறகடிக்க ஆசை, புலவமுல்லை, இந்நூல், யாப்பதிகாரம், தொண்டை அதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நூல் பார்க்கும்போது ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு எழுதப்பட்டது ராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றி தனிப்புகழும் காப்பியம் ராவண காவியம். இந்த நூல் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் என ஐந்து பாடல்களை 3100 ஐந்து காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள உதவும் அற்புத படைப்பு இக்கவிதை. தமிழின் சிறப்பை இலக்கிய இலக்கண வளங்களை அழகோவியமாக இக்கவிதை அரங்கேற்றியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு பாடல் நுழைமுன் பார்க்கலாம். நுழைமுன் பார்த்திங்கன்னா, இதில் நமக்கு தமிழக காண்டத்திலிருந்து 10 பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 10 பாடல்களில் ஒவ்வொரு திணைக்கும், அதாவது பூத்துக்குலுங்கும் பூஞ்சோலை, பூத்துக்குலுங்கக்கூடிய பூஞ்சோலை, அந்த பூஞ்சோலையில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நுழைமுன் கொடுத்துருக்காங்க. பூத்துக்குலுங்கும் பூஞ்சோலை, அடர்ந்து வளர்ந்த பசு மரங்கள், நீர் நிறைந்த நதிக்கரைகள், பச்சை போர் நிறுத்திய புல்வெளிகள், துள்ளி திரியும் மானினங்கள், மயில்கள், குயில்கள், கிளிகள், பறந்து திரியும் பறவைகள் என இத்தகு அழகிய சூழலை கண்டு மனம் மகிழ்ந்ததுண்டா? அழகை சுவைத்தால் மனம் புண்ணும் புத்துணர்ச்சி பெறும், எண்ணம் வளமை பெறும். தமிழ் இலக்கிய திரையில் மிகுதியான
எழிலோவியங்களை சொல்லோவியங்களாக புலவர்கள் தீட்டி வைத்துள்ளனர். அவற்றின் சில காட்சிகளை கண்டு சுவைப்பும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அதாவது தமிழக காண்டத்தில் 5-10 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. எதில் இருந்தால் 5 நிலங்கள்ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை நெய்தல், முல்லை பாலை நெய்தல், இந்த 5 குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல், இந்த 5 பாடல்கள்லேருந்து தான் நமக்கு, 5 திணையிலிருந்து தான் நமக்கு பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாடல் பாருங்கள். அருவிய முருங்கியம் ஆர்ப்ப, பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பொன்மையில், அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை, மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமாள். அருவினா அருவியனா அருவிகள். அருவிகள் என்ன பண்ணுதுன்னா முருங்கியம் ஆர்ப்ப, அருவிகள் ஆர்ப்பரித்து பறையால் ஒலிக்க, அது வந்து முருங்கியம் அப்படின்னா இசைக்குது, இசைகள் இசைக்க. பைங்கிளி பருகிய, பைங்கிளி என்ன பண்ணுது, பசுமையான கிளிகள் தாங்கள் அறிந்த அந்த செய்தியை, இசையை அறிந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் இசை பாட, அந்த கிளிகள் தமிழ் இசை இனிமையாக பாட. பொன்மயில் அருகிய, பொன் போன்ற அழகிய மயில் தன் அருமையான சிறகை விரித்து ஆட, சிறகுகளை விரித்து ஆட. பூஞ்சினை இக்காட்சியை பூக்கள் நிறைந்த மருவிய குரங்கினங்கள், பூக்கள் நிறைந்த மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் குரங்கினங்கள் என்ன செய்யுது அப்படின்னா மருண்டு பார்க்கும், மிரட்சியுடன் பார்க்கிறது, ஆச்சரியத்துடன் பார்க்குது. அருவிகள் வந்து ஆர்ப்பரித்து பறையாய் ஒலிக்க, அருவிகள் ஓடுற சத்தம் எப்படி கேட்குது அப்படின்னா மத்தளங்கள் ஒலிக்கிற மாதிரி இசைகள் ஒலிக்க. அதை கேட்டு என்ன பண்ணுது, பசுமையான கிளிகள் தங்கள் அறிந்த தமிழ் இசையை இசைக்க. அருவிகள் வந்து வரையை ஒலிக்கும், பைங்கிளிகள் தான் அறிந்த தமிழ் இசையை பாடும், பொன் போன்ற அழகிய மயில்கள் என்ன பண்ணுதுன்னா அருமையான சிறகினை விரித்து ஆடும், இக்காட்சியை பூக்கள் நிறைந்த மரக்கலையில் அமர்ந்திருக்கும் குரங்கினங்கள் மிரட்சியுடன் ஆச்சரியத்துடன் பார்க்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த குறிஞ்சிலேயே 2 பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும், அடுப்பிடு தீயிலிட்ட சாந்தமோடு சந்தன மரக்கட்டைகள் மனதோடு வாசனையுடன், அகிலின் நாற்றமும் அகில் மரத்தினுடைய நறுமணமும், துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும், துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும், உலையிலிட்ட மலை நெல் அரிசி சோற்றின் மணமும், மடுப்பிடு காந்தலின் மணமும், மடுப்பிடு காந்தலின் மணமும், அதாவது ஆற்றிடை பள்ளங்களில் உள்ள காந்தல் மலரின் மணமும், தோய்தலார் எங்கும் பரவி தோய்ந்து கிடத்ததால், கடைப்படு பொருள்கள் எல்லாம், கடைப்படு எல்லா இடங்களிலும் உள்ள பொருள்களும், கமலும் குன்றுமே மனம் கமழ்ந்து குன்று முழுவதும் நிறைந்திருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீயிலிட்ட சந்தன மரக்கட்டையில் மனமும் அகிலி நறுமணமும் உலையிலிட்ட மலை நெல்லரிசி சோற்றின் மனமும் ஆற்றடை பள்ளங்களில் உள்ள காந்தர் மலரின் மனமும் எங்கும் பரவி தோய்ந்து கிடந்ததால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருள்களும் மனம் கமழ்ந்து குன்று முழுவதும் நிறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தீயினிட்ட சந்தன மர குச்சிகள் அகில் இவற்றின் நறுமணமும் உலையிலிட்ட அரிசி மலை நெல்லரிசி சோற்றின் மனமும் காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் பரவி தோய்ந்து கிடந்ததால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருள்கள் மனம் கமழ்ந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாந்தம்னா சந்தனம், சிறைனா இறகு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முல்லை பாட்டு.
முல்லை பாட்டில் சொல்லியிருக்காங்க. குறிஞ்சியில் ரெண்டு பாடலும் முல்லையில் ரெண்டு பாடலுமா நம்ம கொடுத்துருக்காங்க. நாம் அடுத்தது முல்லையில் புவையும் குயில்களும் புலங்கை வண்டலும் புலங்கை வண்டலும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தன் தேனிசை பெறும் கடறு இடையர் முக்களும் ஆவினம் ஒருங்குற அருகு அருகு அணைக்குமாள் புவையும் குயில்களும். புவை அப்படின்னா இந்த இடத்துல நாகனவாய், அதாவது நாகனவாய் பறவை. புவை அப்படிங்கிறதே ஒரு பறவை. பறவைகளும் குயில்களும் புலங்கை வண்டலும். புலங்கை அப்படின்னா அழகு மிகுந்த வண்டுகளும். புலங்குனா புலம் அப்படின்னா அழகு, அழகு மிகுந்த வண்டுகளும் பாயிசை பாட, பாவிசைத்தே இனிதாக பாட முந்தேனும் முப்பல மாப்பழ வாழை பழங்களோடு தேனும் தந்தே இசை பெறும் தந்தே இசைப்பாடி மகிழ்ந்தனர். கடறு இடையர் புகழ்பெற்ற முல்லை நில மக்களான ஆயர் முக்குழல் ஆவினம் ஒருபுற கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகிய முக்குளம் இசையோடு மேயும் பசுக்கள் பசு கூட்டங்களையும் ஆ வினம்னா ஆனா பசு அருகே அணைக்குமாள் அருகே ஒன்றிணைத்தனர். அதாவது பறவைகளும் நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அழகு மிகுந்த வண்டுகளும் பாவிசைத்தே இனிதாக பாட மாப்பழ வாழை பழங்களோடு தேனும் தந்து இசைப்பாடி மகிழ்ந்தனர். புகழ்பெற்ற முல்லை நில மக்களால் மக்களான ஆயர் முக்குழல் இசையோடு மேயும் பசு கூட்டங்களையும் அருகே ஒன்று இணைத்தனர். அதாவது இவங்கெல்லாம் பாடல் பாட பசு கூட்டங்களையும் சேர்த்து ஒன்றிணைத்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு நாலாவது பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உலையஞ்சி ஓடுமே. முதிரை அப்படிங்கிறது ஒரு வகை அரிசி. சாமையும் இதெல்லாம் சிறுதானியங்கள். முதிரை சாமை கேழ்வரகு பொய்மணி குதிரை வாளியும் மணி போன்ற குதிரை வாள் நெல் அரிசிகளும் ஆகியவையும் களம் குவித்து குன்று என கதிரடித்து களத்தில் குன்று போல் குவித்து பொதுவர்கள் இடையர்கள் அழகு மிக பொலிவுற அப்படின்னா அழகு மிக போர் அடித்திடும் கதிர்களை அடித்திடும் அதிர்குரல் கேட்டு அதிர்வு தரும் ஓசைகளை கேட்டு உலை அப்படின்னா மான்கள் என்ன செய்யும் அஞ்சி ஓடுமே பயத்துடன் அஞ்சி ஓடுமே. கடறு அப்படின்னா காடு முக்குழல் அப்படின்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நமக்கு இதெல்லாம் கேட்டு முக்குழல்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் பொலினா தானிய குவியல் பொலி போல குவித்து வைக்கிறது உலைனா ஒரு வகை மான். இந்த மாதிரி முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற குதிரை வாளி நெல் அரிசி ஆகியவற்றை முல்லை நில மக்கள் அறுத்து கதிரடித்து களத்தில் குன்று போல குவித்து வைத்திருப்பர். கதிரடிக்கும் அதிர்வு தரும் ஓசையை கேட்டு மான்கள் அஞ்சு ஓடும் அப்படின்னு சொல்லி மான்கள்லாம் என்ன பண்ணும் பயந்து ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்றி மாணவர்களே, இது வரலும் நீங்கள் படிங்க. அடுத்தது நாளை வகுப்பில் நம்ம பார்க்கலாம். வழங்கியவர் ஆர் சவிதா, வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம்.